சனிப்பயிற்சி பலன்கள் 2020. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள்தா. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7.5 சனி போயாச்சு, விடிவு காலம் வந்தாச்சு. ஸ்ரீ விகாரி வருடம் தை மாதம் 10 ஜனவரி 24, 2020 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயரும் சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த சனி பகவான் நம்மை பல வழிகளில் சோதித்தாலும் நம்மை நல்வழிப்படுத்தி நல்வாழ்க்கையை அமைத்து தந்துள்ளக்கூடிய சிறந்த ஆசிரியரும் குருவும் அவரே என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இதுவரை விரயச்சனி, ஜென்மச்சனி, 7.5 என 7.5 படாத பாடுபட்டிருப்பீர்கள். சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்திருப்பீர்கள். இனி அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பாக்யஸ்தானத்தையும் சனி இனி பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார். அதனால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். மனதில் தைரியம் கூடும், உடலில் தைரியம் கூடும், மனதில் புது உற்சாகம் பிறக்கும். இனி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியினரே, இதுவரை நீங்கள் ஆண்டவா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என மன சங்கடத்துடன் புலம்பியிருப்பீர்கள். இனி 7.5 சனி தன்னுடைய வேலை முடிந்து விட்டதால் உங்களுக்கு டாட்டா சொல்ல போகிறார். அவரால் நீங்கள் இதுவரை பட்டு வந்த கஷ்டங்களும் துயரங்களும் நீங்க போகிறது. இதுவரை அவர் உங்களுக்கு தந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு பல பாடங்களை கற்று அனுபவம் பெற்றிருப்பீர்கள். சிலர் வாழ்வின் விளிம்பு வரை சென்ற போதும் போதும் இந்த வாழ்க்கை என்று முடிவுக்கு போய் தற்பொழுது மனம் மாறி மீண்டு வந்திருப்பீர்கள். கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கற்ற பாடம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிறது. முன்னேற்றங்களை நோக்கி 7.5 சனி விலகுவதால் இனி உங்களுக்கு பல நன்மைகள் வரப்போகிறது. சுப நிகழ்ச்சிகளிலும் கொண்டாட்டங்களிலும் நிறைய பங்கேற்பீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் முன் உங்கள் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பின் முடிவெடுப்பது அவசியம். அவசரம் வேண்டாம், உழைப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையில் மகிழ்ச்சி. விருச்சிக ராசியினரே, இதுவரை வேலையில்லாமல் அவதிப்பட்டிருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு கலக்கம் வேண்டாம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்ததாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்த்த ஊதியத்துடனும் வேலை அமையும். சிலர் வேலை காரணமாக வெளியூர் பயணம், இடமாற்றத்தை சந்திக்கலாம். அலுவலகங்களில் இருந்து வந்த இறுக்கங்கள் இனி இழகி சற்று ரிலாக்ஸ் அடைவீர்கள். பணத்துக்கு கியாரண்டி. பணம் வந்தது, பாக்கெட்டில் இருந்தது, ஆனால் எங்கு போனது என இதுவரை தெரியாமல் பஞ்சப்பாட்டு பாடியிருப்பீர்கள் தானே. இனி கவலை வேண்டாம். பங்குச்சந்தை வர்த்தகம் செய்வோருக்கும் லாபம் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். சொத்து விஷயங்களில் தன வரவுகளும் உண்டு. பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. வீட்டில் சந்தோஷம். விருச்சிகராசிக்காரர்களே, இதுவரை கவலையால் சூழ்ந்த உங்கள் வீடு இனி சந்தோஷமாக மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தை வரம் பெறுவீர்கள். மகிழ்ச்சி தரும் சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கும். குழந்தைகள் மற்றும் உறவினர்களால் சந்தோஷம் காண்பீர்கள். தவிர்க்க வேண்டியது, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலும் சனியினுடைய பார்வை படுவதால் சுப விசேஷங்களில் செலவுகள் ஏற்படலாம். சுப விரயங்களும் உண்டு என்பதால் சிக்கனமாக செலவழித்து பணத்தை சேர்த்து வைக்க கடனின்றி வாழலாம். கொடுத்தல் வாங்குதலில் மிகுந்த முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. கடன்களை தவிர்ப்பதும் நல்லதே. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, மாணவ மாணவிகள் படிப்பு விஷயங்களில் கவனம் அதிகம் செலுத்துவது அவசியம். 3 இடத்து சனி சில ஞாபக மறதியையும் கொடுப்பார். எனவே படிப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பாமல் வேலையில் கவனம் செலுத்த முன்னேற்றம் பெறலாம். உடல் நலம். விருச்சிகராசிக்காரர்கள் உடல் நலனில் சற்று ஆர்வம் காட்டுதல் அவசியம். உறக்கம் குறைந்தாலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அவ்வப்போது உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் நல்ல முன்னேற்றம், கஷ்டங்கள் கவலைகளுக்கு குட்பை சொல்லும் காலம். ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் இறை பிரார்த்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது வாழ்வில் வெற்றியடைய வைக்கும். நன்றி, வணக்கம்.